வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றுலாமாங்க. இந்த வீடியோவில் நம்ம போயிட்டு திருப்பதியில் இருக்கிற திருமலாவில் இருக்கிற அன்னப்பிரசாதம் சென்டரில் தான் போயிட்டு சாப்பிட போகிறோம். அங்கே தர அந்த ஃப்ரீ ஃபுட் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோ பண்ணி நம்ம இப்போ அன்னப்பிரசாதம் சென்டருக்கு தாங்க போக போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, கோவில் அங்கே இருக்குது. கோவில் அங்கேருந்து இந்த கார்னருக்கு லெஃப்ட் சைடில் வந்தோன்னா இந்த கார்னர் இருக்குது. இந்த வழியாக வந்து திரும்பி ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்தோன்னா அன்னப்பிரசாத சென்டர் வந்துடும். இங்கே அன்னப்பிரசாத சென்டர் வந்துட்டு காலை மாலை இரவு ஏன்னா மூணு வேளையுமே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அது என்ன டைமிங் என்னெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கே போயிட்டு சொல்கிறேன். கிட்டக்க போயிட்டு ரெண்டு வருஷம் ஆகுது. ரெண்டு வருஷத்தில் நிறையா அப்டேட்லாம் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணல, அதில் வந்து அன்னதானம்னு போட்டாங்க. அன்னதானம்னு போட்டதும் என்ன சொன்னாங்கன்னா, அன்னதானம்லாம் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இது வந்து அன்னதானம் இல்லை, அன்னப்பிரசாதம். இது கோவிலுடைய பிரசாதம் தான். நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் லாஸ்ட் டைமு. கோவிலேருந்து வந்தேன்னா இந்த வழியாக வந்தேன்னா இது வழியாக தான் உள்ளே போகணும். பட் ஆனால் இந்த பில்டிங் பார்த்தீங்களா, இந்த பில்டிங் தான் வந்து அன்னப்பிரசாத சென்டரு. அன்னப்பிரசாதம் கொடுக்கறதுக்காக எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஹால்லையும் வந்துட்டு 1000 பேர் உட்காரலாம். 5-6 ஹால் இருக்குங்க, பெரிய ஹாலுங்க எல்லாமே. 1000 பேர் உட்காந்தாலும் அட்டன் டைமில் சாப்பாடு போட்டு முடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு குயிக்காக சாப்பாடு பரிமாறுவாங்கங்க. அன்னப்பிரசாத சென்டர் வந்து காலையில் 8:30 ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஈவினிங்கு 4 தாங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. 4 to 5 வந்து க்ளோஸுங்க. அப்புறம் 5 ஓப்பன் பண்ணி நைட்டு வந்து 10:30 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நடுவில் அந்த 1 மட்டும் பிரேக் எடுத்துக்கிறாங்க, கிளீனிங்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாட்டுது. ஆனால் காலையில் 8:30 ஓப்பன் பண்ணி நைட்டு 10:30 வரைக்கும் கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. நடுவில் 1 பிரேக்குங்க. அன்னப்பிரசாத சென்டருக்கு உள்ளே போகும்போது செருப்பு ஷூவு எதுவுமே வந்து உள்ளே போட்டு போகக்கூடாதாங்க. அதுக்கு வந்து அன்னப்பிரசாத சென்டர் உள்ளே போகிற வழியிலே வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துட்டு போகலாமா, நம்மளுடைய ஷூ செருப்பு எதாக இருந்தாலும் இங்கே கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டோக்கன் தருவாங்களாம், நம்ம சாப்பிட்டுட்டு வந்து திரும்பி இங்கே வந்து வாங்கிக்கலாமாங்க. அன்னப்பிரசாத சென்டரில் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைங்கிற வார்த்தையே இங்கே இல்லை. டைமிங்கு கரெக்டாக அது வந்து ஃபாலோ பண்ணிருவாங்க. அதே மாதிரி கோவிட் டைமில் தான் இங்கே வந்து இங்கே மட்டும்தான் அன்னப்பிரசாதம் வந்து பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு கோவிட்டுக்கு முன்னால் வந்துட்டு எங்கெங்கே வெளியே இருக்கிற கவுண்டர்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ வெளியே இருக்கிற கவுண்டர்லலாம் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் முன்ன கோவிட் டைமில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ எல்லா இடத்துலையும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அன்னப்பிரசாத சென்டருக்கு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுமே இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பெயிண்டிங்கு. இந்த சைடில் வந்து கருடர் வந்து கும்புற மாதிரி, இன்னொரு சைடில் வந்து ஆஞ்சநேயர் கும்புற மாதிரியும், நடுவில் வந்து பெருமாள் இருக்கிற மாதிரியும் அந்த 7 மலையை வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த பெயிண்டிங்கை. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு அன்னப்பிரசாதம் சாப்பிட்லாம். இப்போ நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட போகிறேன். கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடுவேன், லஞ்சும் சாப்பிடுவேன். சரி, நம்ம இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாங்க. நம்ம இப்போ அன்னப்பிரசாத சென்டர் ஆளுக்குள்ளே தான் போக போகிறோம். இந்த ஹாலில் வந்துட்டு 1000 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த 1000 பேர் உட்காந்து சாப்பிட்றத பார்க்குறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 1000 பேர்த்துக்குமே வந்துட்டு 10 நிமிஷத்தில் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து பரிமாறிக்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு வேகமாக வந்துட்டு சாப்பாடு வந்து பரிமாறுவாங்க. அங்கே 1000 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்கள, அது பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு வந்து எப்படி வேகமாக பரிமாறுறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா நடுவில் ஒரு ட்ராலி இருக்குது, அதை வந்து 2 தள்ளிட்டு வருவாங்க. தள்ளிட்டு வரும்போது 2 வந்து சாப்பாடு வந்து பரிமாறிக்கிட்டே வருவாங்க. அதனால தாங்க 1000 பேர்த்துக்குமே வந்து சாப்பாடு வந்து ஈஸியாக பரிமாறிடுறாங்க. இன்றைக்கி காலையில் ரவா உப்புமா கொடுக்குறாங்க. இங்கே வந்து ரவா உப்புமா இல்லைன்னா வெம்பொங்கல் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்துட்டு ரவா உப்புமா கொடுக்குறாங்கங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு சட்னி கொடுப்பாங்க, அநேகமாக அது வேர்க்கடலை சட்னியாக இருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு சட்னி தான் ஊற்றுறாங்க, வேர்க்கடலை சட்னி தாங்க. காலையில் ரவா உப்புமா வேர்க்கடலை சட்னி கொடுத்துருந்தாங்க, செம சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு வரதுக்குள்ள நம்ம சாப்பிட்ட இலையை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அடுத்த பந்திக்கு இலையை போட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு வேகமாக இங்கே இருக்கிறவங்களாம் வேலை செய்கிறாங்கங்க. கிரேட் ஜாப்புங்க.
அன்னப்பிரசாத சென்டர் வந்து 4 ஹால் இருக்குங்க. 4 ஹாலுமே வந்துட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கண்டினியூவாக. அதுவும் வந்துட்டு ஒருத்தவங்க சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோதான், அந்த பேட்சை அப்படியே கிளியர் பண்ணிக்கிட்டு அடுத்த பேட்ச் உடனே அப்படியே சாப்பாடு அங்கே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. க்ளீனாக இருக்குதுங்க. சுத்தத்தை வந்து இங்கே கற்றுக்கணுங்க. அந்த அளவுக்கு சுத்தமாக இடத்தையாக இருக்கட்டும், சாப்பாடு போடுற இடமா இருக்கட்டும், அந்த இலையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சுத்தமாக க்ளீனாக வந்துட்டு கொடுக்குறாங்க. நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உப்புமா தான் சாப்பிட்டோங்க. உப்புமா வேர்க்கடலை சட்னி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்துட்டு வெளியே ஹோட்டலை விட இங்கே அன்னப்பிரசாத சென்டரில் வந்து சாப்பாடு எப்பயுமே வந்து நல்லா இருக்கும். இப்போ டைம் கரெக்டாக 2 மணி ஆகுதுங்க. எல்லா கோவிலும் நான் அங்கே போயிட்டு வெளியெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு லஞ்சும் வந்துட்டு அன்னப்பிரசாத சென்டரில் தான் சாப்பிட போகிறேங்க. எல்லா கோவிலும் போயிட்டு சுற்றிட்டு வந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வருங்க. செம்மையான ஆஃபருங்க. அதாவது வந்து 6 கோவில் இருக்குங்க இங்கே திருப்பதி திருமலாவிலேயே காட்டுக்குள்ளே. அந்த 6 கோவிலுக்குமே வந்துட்டு போகிறதுக்கு பஸ் இருக்குங்க. 120 ரூபா கொடுத்தோன்னா எல்லா கோவிலுக்குமே பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம். அதுவும் காலையில் 6 மணி டு ஈவினிங் 6 மணி வரைக்குங்க. ஒரு டைமு நீங்கள் டிக்கெட்டு 120 ரூபா கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா எப்போ வேணாலும் பஸ்ஸில் போய்க்கலாம் வந்துக்கலாங்க. அது செம சூப்பரான ஆஃபரு. சரி வாங்க அப்படியே அன்னப்பிரசாத சென்டருக்குள்ளே போகலாம். காலையில் வந்தோங்க. காலையில் வந்தப்போ ஈஸியாக சாப்பிட்டு போயாச்சுங்க. கூட்டம் இல்லைங்க. இப்போ மதியம் வந்திருக்கோம். சரியான க்ரௌடுங்க. கரெக்டாக மதியம் டைம் வந்து இப்போ 2:30 ஆகுது. மக்களுடைய கூட்டத்தை அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக இருக்குதுங்க. சாப்பாடு இப்போ வந்து சாப்பிட வந்துட்டேங்க. லஞ்சு சாப்பாடு ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டாங்க. இலை போட்டு வச்சுருக்காங்க. இலையில் வந்துட்டு துவையல் பொரியல் அப்புறமேட்டு அரிசி பாயாசம் இது மூணுத்தையுமே போட்டு வச்சுருக்காங்க. செம கூட்டங்க. ஹால் ஃபுல்லாகிட்டே இருக்குது. 4 ஹாலும் இருக்குது. 4 ஹாலுமே வந்து ஃபுல்லாகிட்டே இருக்குது. திரும்பி மக்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. செம லாங் லைனுங்க. அங்கே லைன்லேருந்து உங்கள் உள்ளே வர்றதுக்கு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் வந்துருச்சுங்க. ஸ்மெல்லே வேற லெவலில் இருக்கு. அருமையாக இருக்குங்க. சாப்பாடு வந்து சாப்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இன்னைக்கு லஞ்சு சாப்பாடு வேற லெவலில் இருந்ததுங்க. டேஸ்ட்னா டேஸ்ட்டு அருமையாக இருந்ததுங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொங்கல் ரவா உப்மா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. லஞ்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது தாங்க, ஒரு துவையல் ஒரு கூட்டு அப்புறம் ஒரு பாயாசம் அது அரிசி பாயாசம்தான். அரிசி பாயாசம்னு சொல்லலாம், சக்கரை பொங்கல்னு சொல்லலாம். அது உங்களுக்கு என்ன பேர் தோணுதோ அது வச்சுக்கோங்க. சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் இது வந்துட்டு லஞ்சில் கொடுக்குறாங்க. இதே தாங்க டின்னர்லேயும் கொடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பாடு. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் வந்துட்டு என்ன சாப்பாடு வேகல, சாப்பாடு நல்லா இல்லைங்க, சர்வீஸ் பண்ணுறது நல்லா இல்லை, அவங்கவுங்க வந்துட்டு வேக வேகமாக வச்சுட்டு போயிடுறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு. நான் அந்த வீடியோவில் வந்து அன்னதானம்னு போட்டிருந்தேன். இது அன்னதானம் இல்லைங்க, அன்னப்பிரசாதம். இந்த கோவிலே அங்கே வந்து அன்னப்பிரசாத சென்டர்னு தான் போட்டிருப்பாங்க. சாப்பாடு வந்துட்டு யாரும் குறையவே சொல்லாதீங்க. கோவில் பிரசாதத்தை வந்துட்டு கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. அது நீங்கள் பாவத்தை சம்பாதிக்கிறதுக்கு சமம், சரிங்களா? இப்போ அன்னப்பிரசாதம் இருக்கு இல்லைங்க, அது வந்துட்டு அன்னப்பிரசாத சென்டரில் மட்டும் தரலிங்க. ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கு வெளியே அப்புறம் நிறையா கல்யாண கட்டா அந்த மண்டபம் அங்கெல்லாம் தராங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரீ ஃபுட்டு தான், அன்னப்பிரசாதம்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து இது ராம்பகிஜா பஸ் ஸ்டாப்புங்க. ராம்பகிஜா பஸ் ஸ்டாப்புக்கு வெளியே இங்கெல்லாம் வந்துட்டு பருப்பு சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாதம் தருவாங்க. ஃபுல் மீல்ஸு அன்னப்பிரசாத சென்டரில் தாங்க தருவாங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.